அடுத்த மாசம் சீலாக்கு வந்து நாங்க 5th மந்த் பிரெக்னன்சி பேபி ஷவர் பண்ண போறோம். காலையில உங்களை பாக்குறேன்ட்டு வந்தாங்க. காலையில சாப்பிட்டதோட சரி, நான் இப்ப கூட்டிட்டு போறேன், போயிட்டு வரட்டா? வந்துட்டாங்க செல்ல குட்டிகளை, அங்க பாருங்க இருக்கு பாருங்க வந்துட்டாங்க பாத்தீங்களா. வணக்கம் உங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாஸ்பிட்டலுக்கு 4வது மாசத்துக்கு செக்அப் போயிட்டு வந்தாச்சு. இன்னும் கூட நிறைய பேர் வந்து அக்கா இது எத்தனாவது மாசம் சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க. 3வது மாசம் முடிஞ்சு 4வது மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 4வது மாசம் தான் அங்க போய் ஹாஸ்பிட்டல் எல்லாம் போயிட்டு வந்திருக்கோம். செக்அப் எல்லாம் எடுத்தாச்சு, நல்லபடியா தான் இருக்கு. பாப்பா எல்லாம் நல்லா இருக்கு. பாப்பா நல்லா இருக்குங்களா, நல்லா சாப்பிடுறீங்களா? நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் நல்லா சாப்பிட்டு தாங்க இருக்கேன். பாப்பாவும் நல்லா இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாச்சு, டாக்டரும் பார்த்தாச்சு, அங்குள்ள நர்ஸுங்க எல்லாம் நல்லபடியா நல்லா கவனிச்சுக்கிறாங்க. நீங்க நல்லா சாப்பிடுறீங்களா, நல்லா சாப்பிடுங்க, உடம்பு பாத்துங்க, தண்ணி நிறைய குடிங்கக்கா அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. இடையில எனக்கு வந்து உடம்பு சரியில்லை பாத்தீங்களா, அப்புறம் வந்து தண்ணி கொஞ்சம் குடிக்கல, மோஷன் ப்ராப்ளம் கட்டிக்கு எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து தைராய்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்டாங்க, இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ லெவல்ல என்ன லெவல்ல இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக டெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க. நாங்க டெஸ்ட் எடுத்துட்டோம், ஆனா ரிப்போர்ட் வந்து கொண்டு போய் கொடுத்துட்டா டாக்டர் காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன லெவல்ல இருக்கு அப்படின்றது பார்க்கும் போது டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது தெரியும், என்ன லெவல்ல இருக்கு அப்படின்றது தெரியும் எங்களுக்கு. இதுதான் என்னோட வீடு. ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நான் வந்து வீடியோஸ் போட்டுட்டே இருப்பேன். உங்களுக்கே தெரியும், நான் மாசமானதுல இருந்து அப்புறம் வந்து மேரிமா வந்து ஆடு மேய்க்க போயிடுற கடைக்கு எனக்கு கவனிச்சுக்க ஆள் கிடையாதுல. அதெல்லாம் இப்ப மாசமா வர இருக்கேன், அதனால வந்து கவனிக்க ஆள் வேணும் அப்படின்ற கடைக்கு பேரு ஸ்வேதா வந்து அவங்க வீட்டுல வந்து கூட்டிட்டு வந்து என்னை பாத்துட்டு இருக்காங்க. பாருங்க மேரிமா வந்து எல்னி வர கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா எல்னி குடிக்க சொல்லியிருக்காங்களா அப்படின்னா மேரிமா வந்து எல்னி மேரிமாவோட ஃப்ரெண்டு வந்து தோட்டத்துல கொடுத்துருக்காங்க இல்லையே மேரிமா, அதெல்லாம் வந்து இந்த எல்னி வந்து எனக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்ப கூட நிறைய பேர் கமெண்ட் என்னன்னா இது உங்க வீடு தானே, என் வீடு கிடையாது, என் வீடு இதுதாங்க என்னுடைய வீடு. ஆரம்பத்துல இப்ப வரைக்கும் நான் வீடியோஸ் போட்டிருப்பேன். இதுதான் மேரிமா நம்ம வீடு. இப்ப வந்து இங்க இருக்கும்போது சீலா தண்ணியா கிண்ணியா எதுவும் குடிக்கிறது கிடையாது, உருண்டு படுத்துக்கும், உருள முடியாட்டும். இப்ப பேர சுபிதா வீட்டுல போகும்போது அவங்க ரெண்டு பிள்ளைகளும் நல்லா பாத்துக்கிறாங்க, தம்பியும் பாத்துக்குது, சுபிதாவும் பாத்துக்குறது. அதனால நல்ல சாப்பாட்டுல இருந்து எல்லாம் ரொம்ப நல்லா போனது, நல்லா ஃபுல்லா வர்றது, நல்லா கவனிச்சுக்கிறாங்க. நான் வந்து குறைய சொல்ல முடியாதுங்க, அந்த அளவுக்கு வந்து நல்லா கவனிச்சுக்கிறாங்க. ஏதாவது கேட்டா கூட மேரி மகட்டி ஆகட்டும் நல்லாட்டு கேட்டா நாளைக்கு வாங்கி தரேன்னு சொல்லிடுவாங்க. அவங்க அப்படி கிடையாது, கேட்ட உடனே எனக்கு வந்து வாங்கி எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க, நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அதனால எந்த குறையும் நீ வைக்கிறது கிடையாது. நான் தான் சின்ன சின்ன வேலைகள் வந்து செஞ்சுட்டு இருக்கேன். டாக்டர்கிட்ட கேட்டேன், இது 4வது மாசம் நல்லா கொஞ்சம் வேலைகள் செய்யலாம், நான் வெயிட் மட்டும் நீங்க தூக்க வேண்டாங்க, தண்ணி நிறைய குடிங்க, மோஷன் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கங்காட்டிக்கு அதை கரெக்டாக கிளியர் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தண்ணி இப்போ நிறைய குடிச்சிட்டு தான் இருக்கு. எம்மால பாசப்பட்டு எம்மால அக்கறை வச்சு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க இருக்கு, எல்லாமே பார்த்துட்டு இருக்கு. அது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. சரிமா ஆகணும், ஆடு ஆடு நாய் கோழி பூனை அப்படின்ட்டு போயிடுறாங்க. நானே ஒரு பாப்பா, அதை பார்த்தாதான் எனக்கு நான் கஞ்சி குடிக்க முடியும். நல்லா பாத்துக்குங்க, இதை பாக்குறீங்களே இதுதான் வந்து என்னுடைய வீடு. நான் கை குழந்தைய பிறந்தப்ப எங்க அம்மா கொண்டு வந்தாங்க பாத்தீங்கன்னா, அந்த வீடு தான் இந்த வீடு. 35 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு, இதுதான் என்னுடைய வீடு. நீங்க இப்ப முன்னாடி பெரிய வீடு பாப்பீங்களா, அது வந்து பேரு ஸ்வேதாவோட வீடு சரிங்களா. அவங்க வீட்டில தான் நான் இருக்கு, அவங்க தான் வந்து என்னை வச்சு பாத்துட்டு இருக்காங்க. இப்ப கூட அவங்க தான் என்ன கூட்டிட்டு வந்தாங்க, அம்மாவை பாக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அவங்க வெளியே நின்றுட்டு இருக்காங்க, ஏன்னா மேரிமா பார்த்து டக்குனு போயிடலாம் அப்படின்றதுக்காக அவங்க நாங்க வந்து வந்துட்டாங்க. செல்ல குட்டிகளை அங்க பாருங்க இருக்கு பாருங்க வந்துட்டாங்க பாத்தீங்களா. செல்ல குட்டிங்க பாக்க வந்தோம், கிளம்பணுன்ட்டு இல்ல, இங்க என்ன நாய் நடத்திட்டு இருக்கு இல்லீங்க. ஒரு வீடியோ எடுத்துட்டு சொல்லி இன்னும் கமெண்ட் அடிக்கிறாங்கல்ல, இது எத்தனை மாசம் வர கேக்குறாங்க. 4வது மாசம் சொல்லியாச்சு, 4வது மாசம் மாட்டுவோம். காலையில சாப்பிட்டதோட சரி, நான் இப்ப கூட்டிட்டு போறேன், போயிட்டு வரட்டா?